வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த டாபிக் தான், எதிர்பார்த்த இன்ஃபர்மேஷன் தான், ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம் ஃபார்மசி கோர்ஸ் 2024-2025 செஷன், 14th September 2024. இன்றைக்கி டேட்டில் நமக்கு இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆன ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த அகாடமிக் இயரில் தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க் தெரிஞ்சும் நம்ம என்ன ரேங்க்குன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் செஷனில் இந்த மாதிரியான ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும். அது வந்து ஒரு மோட்டிவேஷனலான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த லிங்க்கில் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ஃபைல் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் ஆகேன்னு கேட்குது. அதில் எந்தெந்த கேண்டிடேட்ஸ், அதாவது எவ்வளோ மார்க், ஃபஸ்ட் மார்க், அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு. இது தான் வந்து எம்ஃபார்ம் 2024-2025 செஷன் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டு ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக வேண்டி ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆஸ் பர் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவர்களுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் படி, நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றது வரைக்கும், நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ப்ரொவிஷ்னலாக தான் இருக்கும். எப்போ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணி அதற்கப்புறம் நமக்கு கன்ஃபார்மாக நம்ம சீட் புக் ஆகுதோ, அது வரைக்கும் நமக்கு வந்து எல்லாம் ப்ரொவிஷ்னலாக தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில், வெரிஃபிகேஷன் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் அப்போ தான் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து இப்போ ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருந்ததுனால நேரில் போயிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளை. ஆன்லைன் கவுன்சிலிங் இருந்தாலும் சீட்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இதில் வந்து எப்படின்னா, எந்த மாதிரி பேஸில் இந்த ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டு நம்மளுடைய மார்க்குடைய இறங்கு வரிசையில், அதாவது அவுட் ஆஃப் 90 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்திருப்பாங்க, அதில் 61.2 அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் மார்க் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு குட் ஸ்கோர்னு சொல்ல முடியும். டோட்டலாக ஒரு 986, கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட எக்ஸாம் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச, ரீசெண்டானு சொல்கிறத விட கடந்த ஒரு 10 வருடங்களில் இந்த டைம் தான் வந்து இவ்வளோ அதிகமான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுது, 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே. யூஸ்வலாக ஒவ்வொரு டைமும் 200-300, சம்டைம்ஸ் வந்து 400-600 அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 மெம்பர்ஸ் தான் இருந்திருந்தாங்க. இப்போ அதோட டபுள் மடங்கு அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இறங்கு வரிசையிலே நம்மளுடைய ரேங்க் வந்து வந்துருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே மார்க்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்திங்கன்னா 42.76, அதுலேயே 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா, யூஜி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, அதில் யார் ஹையஸ்ட் எடுத்துருக்காங்களோ அவங்க அந்த ரேங்க் வந்து பிடிப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா 43.92, இதுலேயே நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரே மார்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரே மாதிரி மதிப்பெண் எடுத்தவங்களே. 43.92, 43.56, 43.48, 43.28, 43.20. இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அந்த மார்க் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து 0.72 மார்க்கு, அதை பேஸ் பண்ணி தான் மார்க் கனெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் சேர்ந்து வரும்போது நமக்கு இந்த ரேங்க் வந்து வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தனபாலன் ஏ, அதற்கு முன்னாடி தங்கமா செல்வன் பி, அடுத்து ரகுபதி, அப்புறம் தமிழ் செல்வன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாப் ரேங்க் ஸ்கோராக இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி ரேங்க் வாங்கின எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும்
அவங்களுடைய நினச்ச அவங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு பிடித்தமான ஸ்பெஷலிசம் கிடச்சி அதன் மூலமாக அவங்க லைஃப்பில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்றி. இதை பற்றின விளக்கங்கள் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். தேங்க்யூ.